முகத்துல வந்து பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்ல கருப்புள்ளிகள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்ல கண்ணுக்கில கருப்பா இருந்தாலும் சரி, தாராளமா ஓஜாஸ் ஆர்கானிக் சோப் வந்து வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம். நீங்க இந்த சோப் வாங்கி பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஷாப்பில போயிட்டு ஓஜாஸ் ஆர்கானிக் சோப்னு தட்டுங்க. ஸோ அங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்க இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஃப்ரம் ஓஜாஸ் சேனல். ஆவுட்ரே மெலிசா பத்திநாதன், இவங்களை எவ்வளோ பேத்துக்கு தெரியும்? 1999 இவங்களை ரொம்பவே கொடூரமா கொன்னு இருக்காங்க. அப்ப நம்ம மெலிசாக்கு எத்தனை வயசு பாத்தீங்கன்னா 17 வயசு தாங்க. அவங்கள செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி அவங்கள சித்திரவதை பண்ணி கொன்னு இருக்காங்க. 1999 நடந்தது, இப்ப 2021. ஆனா இப்ப வரைக்கும் அதை யார் பண்ணான்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியல. இது வந்து மெலிசால ஒரு சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸ். அந்த கேஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆவுட்ரே மெலிசா பத்திநாதன் இவங்க பார்த்தீங்கன்னா 1999 இவங்களுக்கு 17 வயசு. அப்போ ஏறக்குறைய 1982 தான் இவங்க பிறந்திருக்கணும். 1999 நம்ம மெலிசா பார்த்தீங்கன்னா மெத்தடிஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. கேரள இருக்கிற ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து அவங்க வந்து அந்த டைம் எஸ்பிஎம் செஞ்சிட்ருக்காங்க. மெலிசாவோட அம்மா யாரு பார்த்தீங்கன்னா மேக்ரெட் ஃப்ரான்சிஸ். ஸோ மெலிசாவுக்கு வந்து அப்பா இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் மெலிசாவோட அம்மா வந்து சிங்கிள் மதர், அவங்க ஒரு கிராஃபிக் டிசைனர். அண்ட் இவங்க வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூச்சோங்கல இருக்கு. அண்ட் அவங்க பிள்ளை வந்து இப்ப கேரள படிக்கிறாங்க. அதாவது 1999 அவங்க கேரள படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் பூச்சோங்கல இருந்து கேரளுக்கு போனோம்னா அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பாச்சு தான் போனோம். ரொம்ப பேர் நினைச்சிருக்கலாம் அவங்க அம்மா வந்து ஸ்கூல் மாத்திருக்கலாமே அப்படின்னு. அவங்க அம்மா ஏன் ஸ்கூல் மாத்தலன்னா அந்த டைம் அவங்க எஸ்பிஎம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் மாசம் தானே, அதுக்கப்புறம் வந்து அவங்க பிள்ளை காலேஜ் எல்லாம் போற போறாங்க. ஸோ அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அதே ஸ்கூல்ல வந்து போட்டிருந்தாங்க. ஆவுட்ரே மெலிசா பத்திநாதன் பத்தி நம்ம சொல்லணும்னா அவங்க ஸ்கூல்ல வந்து ஒன் ஆஃப் குட் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் சொல்லலாம், ரொம்பவே நல்ல ஸ்டூடெண்ட் சொல்லலாம். அவங்க ஒரு லைப்ரரியன். பூச்சோங்கல இருந்து கேரளுக்கு வரணும்னா அவங்க அந்த டைம் வந்து பஸ்ல தான் வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி இருக்கும், அந்த டனல்ல நடந்துதான் அவங்க ஸ்கூலுக்கு வந்து போக முடியும். ஸோ எப்பயும் போல வந்து நம்ம ஆவுட்ரே மெலிசா பத்திநாதன் வந்து எப்பயும் போல வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. இத்தனை நாள் ஸ்கூலுக்கு வந்து அப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எப்பயும் போல வந்து 17ஆம் தேதி மே 1999 அந்த அன்னைக்கு வந்து கிளம்பி போறாங்க. 3 மணிக்கு காலையில அவங்க வீட்டுல இருந்து வெளியே வராங்க. அதுக்கப்புறம் அவங்க டெய்லி ரொட்டீன் மாதிரி எப்பயும் போற மாதிரி பஸ் எடுத்து அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே போயிட்டோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டனல் கிட்ட போகிறப்ப வந்து இவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் ஒன்றா போகிறாங்க. ஏன்னா அந்த டனலில் வந்து அவங்க தான் நடந்து போனோம். ஏன்னா அங்கே டனலில் வந்து 2 பாதை பிரியுமா, ஒரு பாதை வந்து இவங்க படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து போகிறது, இன்னொரு பாதை வந்து அவங்க ஃப்ரெண்டு போகிற டெஸ்டினேஷனுக்கு வந்து போகிறது. ஸோ அந்த டைமில் இவங்க 2 பேர் பிரிஞ்சு அந்த வழியாக போயிடுறாங்க. அந்த அன்னைக்கு அவங்க எப்பயும் போல போகிற மாதிரி தான் போகிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய விஷயம் நடக்குது. மெலிசாவோட அம்மா மக்ரேட் வந்து வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க மத்தியானம் போல். ஏன்னா எப்பயும் போல வந்து மத்தியானம் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணுவாங்க அவங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. அண்ட் அவங்க கால் பண்ணுறப்ப என்றைக்குமே மெலிசா எடுத்துட்டு நான் வந்துட்டோமா இந்த மாதிரி ஸ்கூலில் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அம்மாக்கும் பிள்ளைக்கும் உள்ள கான்வர்சேஷன் என்றைக்குமே இருக்கும். ஸோ அந்த அன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்ரேட் வந்துட்டு கால் பண்ணுறாங்க, வீட்டில் யாருமே ஃபோன் அன்சர் பண்ணல. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரே வருத்தமாக போச்சு, என்னடா பிள்ளை ஸ்கூல் முடிஞ்சு வந்திருக்கணுமே ஏன் இன்னும் அன்சர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கால் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் அன்சர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மனசு சரியே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவங்க நேராக வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பிள்ளை வீட்டில் இல்லை. காலையில் 5:30 எப்பயும் போல் கிளம்பி போன மெலிசா வந்து வீட்டுக்கு இன்னும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு கால் பண்ணுறாங்க, மெலிசாவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு விசாரிச்சு பார்க்குறாங்க. ஸ்கூல் கால் பண்ணி கேட்டால் மெலிசா இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்லேருந்து அப்புறம் அவங்க விசாரிக்கிற எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதே பதில் தான் சொல்கிறாங்க, இல்லை மெலிசா இன்றைக்கி வரவே இல்லை ஸ்கூலுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போகிற வழியில் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட விசாரிச்சு பார்க்குறப்ப ஒருத்தவங்க மட்டும் சொல்கிறாங்க, நான் அவங்கள கடைசியாக வந்து அந்த ஓரமாக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஓரத்தில் தான் அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க, அந்த ரோடை வந்து க்ராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து எங்கன்னா புக்கிட்டாமான்கிட்ட வந்து நடக்குது அந்த ஓரம்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இந்த அம்மா வந்து தேடி பார்க்குறாங்க அவங்க பிள்ளை எப்படியாச்சும் கடிச்சிருவாங்க, அவங்க பிள்ளை எங்கே போனாங்க, இந்த மாதிரியான நிறைய ஒரு க்வெஸ்சன் மார்க்கோடு வந்து அவங்க அம்மா இன்னும் தேடிட்டே தான் இருக்காங்க. அவங்க அம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சிப்லிங்ஸ்க்குலாம் கால் பண்ணுறாங்க. அவங்க கூட பிறந்தவங்க கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி மெலிசா கால ஸ்கூல் போனாங்க, ஸ்கூல் கடிச்சு கேட்டா அவங்க வரலன்னு சொல்றாங்க. சோ அவளை காணுவோம், வாங்க தேடலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கத்து எல்லாமே தேடுறாங்க. அம்மா நினைக்கிறாங்க சரி நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஆபத்து போல நம்ம போலீஸ் கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்க போயிட்டு மெலிசா காண போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கப்புறமா இன்னும் அவங்க அம்மா தேடிட்டே தான் இருக்காங்க. இது எல்லாமே வந்து 17ஆம் தேதி நடந்துட்டு இருக்கு. அதாவது அவங்க காணா போன நாள் வந்து அந்த அன்னைக்கு வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ரொம்பவே வருத்தமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு காலையில ஒரு கால் வருது.
என் காலையில் யார் கால் பண்ணுறாங்கன்னா ஹெச்எம் ஹெட் மாஸ்டர் வந்து கால் பண்ணுறாங்க. அவங்க மெலிசா படித்த ஸ்கூல்லேருந்து ஹெட் மாஸ்டர் வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களோட பொண்ணோட பாடி வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. அவங்க அம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அவங்க அம்மானால வந்து நினச்சி பார்க்க கூட முடியல. நேராக வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா TNP பக்கத்தில் அவங்க பொண்ணோட பாடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த பாடியை வந்து பார்த்தது யார் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஒரு ஆலாம் ஃப்ளோரா ஒர்க்கு. ஸோ அவர் தான் வந்து அந்த பாடியை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கனால அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. TNP பக்கத்தில் எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா ஜாலானி கினாபாலு கேல். ஸோ இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து அங்கே ஒரு TNP அது பக்கத்தில் தான் வந்து அவங்களோட பாடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ்லாம் வராங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபாரன்சிக் வந்து பாடி அவங்க வந்து அந்த பாடி வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஏறக்குறைய இறந்துருக்கிற டைம் வந்து 4:30 to 7:00 காலையில், அதாவது 18 4:30 to 7:00 காலையில் தான் இவங்க அந்த டைமில் தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கழுத்தை வந்து நெரிச்சிருக்காங்க. இவங்க ஆக்சிஜன் பத்தாமல் தான் வந்து இவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்கள வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள காயப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் வந்து இன்னும் நிறைய இது விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க. இப்போ ஆட்ரி மெலிசா பற்றினதுன்னா, அவங்களோட ரிப்போர்ட்டில் வந்து இன்னொரு விஷயமும் போட்டிருக்காங்க. அவங்கள வந்து கல்லால் தாக்கியிருக்காங்க. அவங்க தலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காயம் இருக்கு. அண்ட் அது வந்து கல்லால் தாக்கப்பட்ட காயம்னு சொல்லி வேறு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மெலிசா அக்காவுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிக்கிறாங்க. அண்ட் அவங்க அம்மாவும் வந்து இந்த கேஸ்க்கு வந்து ஒரு முடிவு வரணும்னு சொல்லி ரொம்பவே போராடுறாங்க. 2006-2014 வரைக்கும் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வந்து போராடுறாங்க. நான் அப்போ வரைக்கும் வந்து இந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வரல. ஆனால் இந்த கேஸில் வந்து ஏறக்குறைய 43 பேர்கிட்ட சஸ்பெக்ட் வந்து பிடிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்களோட டிஎன்ஏலாம் செக் பண்ணி பார்க்குறப்ப யாரோடையும் வந்து மேட்சாகவே ஆகலை. ஸோ அதை பண்ணவும் வந்து இப்போ வரைக்கும் மாட்டவே இல்லை. கேஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, மொதல் வந்து ஒரு 2 சஸ்பெக்டை வந்து தேடிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தரை வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ அவரோட டிஎன்ஏ செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து இது வந்து அவர் பண்ணலைன்னு சொல்லி ப்ரூஃப் ஆயிடுச்சு. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்னு ஒரு சஸ்பெக்டை வந்து தேடிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த சஸ்பெக்டை வந்து கடைசி வரைக்கும் அவங்களால வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் வந்து சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த சஸ்பெக்டோட ஃபேஸ் எடுத்து எல்லா இடத்துலையும் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, இவரை பற்றியான இன்ஃபர்மேஷன், இவர் எங்கே இருக்காரு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 20,000 கொடுப்போம்னு சொல்லி அப்படி ஒரு ரிவார்டோட வந்து எல்லா இடத்துலையும் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வரைக்கும் அந்த கிரீஸை வந்து கண்டுபிடிக்க முடியல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 41 பேர்கிட்ட வந்து போலீஸ் வந்து பிடிச்சாங்க, பிடிச்சி செக் பண்ணாங்க. பட் ஆனால் யாருமே வந்து இந்த கேஸில் வந்து சம்மந்தப்படலை. இன்ன வரைக்கும் இன்னைக்கு 2021 இன்ன வரைக்கும் இந்த கேஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. இன்ன வரைக்கும் தேடிட்டு தான் இருக்காங்க. அந்த இந்த தப்பு பண்ண அந்த மான்ஸ்டரை வந்து இன்ன வரைக்கும் வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 1999 நடந்துச்சு. அப்புறம் ஒரு 15-14 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா, அதாவது நம்ம மெக்ரேட் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்னத்துக்கும் என் மக உயிரோடு இருந்தாங்கன்னா நான் என்னோட பேரனோ இல்லை பேத்தி கூடயோ விளாண்டுட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்களால வந்து இதை நினச்சி பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. மலேசியாவில் சால்வ் பண்ண முடியாத கேஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் ஒரு கேஸ் தான் வந்து நம்மளோட ஆவுட்ரி மெலிசா பார்த்தீங்கன்னா அந்த இவங்களோட கேஸ். ஸோ இன்ன வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. இந்த அக்கா கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த ஆளுங்களுக்காக வந்து கண்டிப்பாக வந்து அந்த கடவுள் வந்து கரெக்டான தண்டனை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டான தண்டனை இருக்கிறதுல ரொம்ப கொடூரமான தண்டனை அந்த கடவுள் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். ஸோ நீங்கள் மேபி நம்மள்கிட்ட இந்த போலீஸ்ட்டேருந்து மலேசியாவில் இருக்க மக்கள்கிட்டேருந்து எல்லாட்டேருந்து நீங்கள் தப்பிச்சிருக்கலாம். பட் ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்கிட்டருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக ரொம்பவே மோசமாக அனுபவிப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ வயசாகிருக்கும். ஸோ தெரியல நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு. நீங்கள் அப்படி ஃபேஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா இதை விட மோசமாக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த கடவுளை நம்ம வேண்டிக்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு உயிரை வந்து நீங்கள் கொண்டுட்டீங்க. அவங்க என்னத்துக்கும் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ 39-40 அவங்க ஓன் ஃபேமிலியோட அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு சிங்கிள் மதர், அவங்க அம்மாவை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் ஒரு உயிரை வந்து நீங்கள் கொண்டுட்டீங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிறதுலேயே பெரிய தண்டனையாக அந்த கடவுள் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேருக்கு இந்த கேஸ் பற்றி தெரியாது. அப்படி உங்களுக்கு முன்னிக்கே இந்த கேஸ் பற்றி தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இல்லை இந்த கேஸ் பற்றி உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா அதை கூட நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஃப்ரம் ஓஜா சேனல். இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.